கட்டத்தில் பெண்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகின்றது. அந்த வகையில் பெண்களுக்கான சிறந்த தற்காப்பு யுக்திகளை நமக்கு எளிய முறையில் கற்றுக் கொடுக்க வருகிறார் டாக்டர் கோபோடு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சி நிறை பகுதியாக வரவிருப்பது தற்காப்பு கலை. வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. இன்றைய சூழலில் உலகம் முழுக்க பலருக்கும் மன அழுத்தம் அதிகரித்துள்ளது. காரணம் அவருடைய குடும்ப சூழ்நிலை மற்றும் வேலை பளுவே. இந்த மன அழுத்தம் காரணமாக 70% புற்றுநோய்க்கு அடிகோலிடுகிறது என்பது ஒரு ஆய்வு. ஆக இந்த அழுத்தம்தான் மிகப்பெரிய நோயாக உருவெடுக்கிறது. அதே சமயம் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு அவர்களை முழு கவனம் செலுத்த முடியாமல் தவிக்கிறார்கள். அதாவது செயல் வேறாகவும் மனம் வேறாகவும் வேறுபட்டு இருக்கிறது. இது போன்ற மன அழுத்தத்தை தவிர்க்கவும் புத்துணர்ச்சி பெறவும் மனதையும் உடலையும் சமமாக இயக்கவும் உங்கள் தேவை தற்காப்பு பயிற்சியை. காரணம் தற்காப்புகளை பயிற்சி தான் உங்களுக்கு மனதையும் உடலையும் சமமாக இயக்கக்கூடிய ஆற்றலையும் மன அழுத்தத்தை விலக்கி புத்துணர்வு கொடுக்கக்கூடிய தெம்பையும் இந்த பயிற்சி அளிக்கிறது. இது ஒரு ஆய்வு தான். சரி, பார்க்க புதிய உத்தியே என்னவென்றால், நீங்கள் வெளியே செல்லும் பொழுது ஒரு சமூக விரோதியோ அல்ல எதிரியோ உங்களை சீண்டும் வண்ணம் உங்களுடைய தோல் மீது கைவிட என்ன செய்வது? இந்த உத்தியை பாருங்கள். இல்லை, பார்க்க இருப்பது தோல்பட்டை பிடிக்கான உத்திகள். நம் இப்போ பார்க்க இருப்பது பார்த்த உத்திகளே. காரணம் உங்களுடைய ஞாபகம் மூட்டவே புத்தி உண்டு. குறிப்பாக தோல்பட்டை பிடிக்கும் பொழுது பார்த்த உத்தி, இது போன்ற ஒரு எதிரி உங்களை பிடித்து நிறுத்தும் பொழுது என்ன செய்வது? ஒரே செயல்தான், கையை மேல் நோக்கி தூக்குங்கள். முழங்கை முட்டி முறியும் தாக்கலாம். இங்கு பிடிக்கும் பொழுது வெளிவாக்கா தூக்கி அழுத்துங்கள். அவனுடைய மணிக்கட்டு முறியும். பார்த்த உத்தி, இப்படி பிடிக்கும் பொழுது கை மாறி தூக்குங்கள், எழுங்கள். அடுத்த கணமே நீங்கள் திருப்புங்களாம் அவன் கை உங்கள் வசம். இந்த எலும்பு திரும்பி மேலே எழுத்தும் போது அவன் செல் முடக்கப்பட்டுவிடும். பார்த்தவையே புதிய உத்தி. அதாவது உத்தி உங்களை பின்பக்கம் வந்து பிடித்து உங்களை பின்பக்கமாக பிடிக்க முயற்சிக்கும் பொழுதோ கழுத்து பிடிக்க வரும்பொழுதோ கத்தி காட்டும் பொழுதோ என்ன செய்வது? அதாவது இது போன்று செய்வது, இது போன்று செய்யும்போது என்ன செய்வது? மிக எளிமைதான். முதல் செயல் கத்தியை தடுங்கள். மறுபடியும் பாருங்கள், கத்தி வரும்பொழுது தடுங்கள். ஒரே சமயத்தில் இரண்டு கையும் பிடியுங்கள். பிடித்து இதை திருப்புங்கள், கை விடுபடும். உள்ளே செல்லுங்கள், திருப்ப 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 உங்கள் வசம். புத்தி எளிமைதான், ஆனால் தேவை பயிற்சி. மறுபடியும் பாருங்கள், இது போன்று உங்களை பின்பக்கமாக வந்து தோள்பட்டை பிடித்து மறுக்கையால் கழுத்தை பிடிக்கவோ கத்தியை காட்டவோ முற்படும் பொழுது முதல் செயல் தடுங்கள். மறுபடியும் பாருங்கள், வாங்க தடுங்கள். அடுத்த கணம் ஒரே சமயத்தில் இரண்டு கையும் பிடியுங்கள். பிடித்து கை திருப்புங்கள், உள்நோக்கி செல்லுங்கள். எதிரி உங்கள் வசம். ஆனால் பயிற்சி மிக அவசியம். அந்த லாவகம் மிக முக்கியம். பயிற்சியை பாருங்கள். ஐ ஐ ஐ
இப்போ முதல் செயல் தடுத்தல், அடுத்த செயல் ஒரே சமயத்தில் இரண்டையும் பிடியுங்கள். இப்போ தற்காப்புக்காகவே பிடித்து இந்த கையை திருப்புங்கள். திருப்பியவாறே பின்னோக்கி நகருங்கள். அழுத்த 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 மறுபடியும் பாருங்கள். எதிரி உங்களை பின்பக்கமாக பிடித்து வாங்க கத்தி காட்டும் பொழுது தடுங்கள். இந்த கணம் ஒரு சில கையை பிடியுங்கள், திருப்புங்கள், பின்னோக்கி நகருங்கள், அழுத்துங்கள். அநேகலே பயிற்சி மிக அவசியம் கூறுவது போல் இந்த பயிற்சிக்கு ஆண் பெண் என்ற பேதமில்லை, வயது வரம்பல்ல. குறிப்பாக பெண்களுக்கு ஒல்லியான பெண்ணோ குண்டான பெண்ணோ குள்ளமான பெண்ணோ உயரமான பெண்ணோ எந்த பாகுபாடும் அல்ல. ஆபத்து என்பது யாருக்கும் வரலாம். ஆக நீங்கள் தான் பயிற்சி பெற வேண்டும். இந்த பயிற்சியானது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும், பயத்தை அகற்றும். ஆபத்து கட்டத்தில் நீங்கள் வெற்றி அடைய முடியும் எதிரியை வீழ்த்தி. சரியா பாருங்கள், எதிரிகளை தோலை பிடித்து மறுகையால் கத்தியை காட்டும் பொழுது தடுங்கள். முதல் செயல் தடுத்தலை, கத்தி வரும்போது தடுக்கணும். அடுத்து ஒரே சமயத்தில் இந்த கை பிடிங்க, பிடிச்சிங்களா திருப்புங்க, பின்னோக்கி வாங்க, வந்து இந்த கையை அழுத்தி தூக்குங்க. தூக்க 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 எதிரி முடக்கப்படுவான். ஐய் வாங்க நிலுங்க, திரும்பணும் பின்பக்கம். எதிரி வந்து இப்போ உங்களுக்கு பின்பக்கமாக வரான். கத்தி காட்டும்போது காட்டு, கத்தி வரும்போது தான் கே கொடுங்க. வாங்க காம கத்தி காமிங்க, ரெண்டு கையும் பிடிங்க, கை திருப்புங்க, பின்னோக்கி போங்க. அந்த கால் அந்த 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 கால் பின்னோக்கி போங்க, அழுத்துங்க மேலே தூக்கி. நல்லா இந்த கை, நல்லா இந்த கை வந்து பாருங்கள் பட்டம் இல்லையா, பிடிச்சிங்க இல்லையா, பிடிச்சி பாருங்கள். இங்கே வாங்க இந்த கை நல்லா உள்ளே போங்க, இங்கே இல்லை உள்ளே போகிறவங்களுக்கு இந்த கையானது உள்ளே கொண்டு போய் அழுத்தணும். சரியா ஐ தொடங்க, கையை பிடுங்க, என்ன கையும் திருப்புங்க, உள்ளே போங்க, அழுத்துங்க அழுத்துங்க. மறுபடியும் பண்ணுங்க, ஐய் பிடிங்க பிடிங்க, நிறுத்துங்க காலை கொடுங்க, பிற்பக்கமாக நிறுத்துங்க நிறுத்துங்க. ஆ நல்லா கையை உள்ளே கொடுங்க. ஆ இப்போ அழுத்துங்க அழுத்துங்க, இந்த அழுத்துங்க. பார்த்தீர்கள், இது எதின் முடக்கி முழங்கை முட்டியை முறிக்கும் ஒரு உதி தான். பயிற்சி தான் மிக அவசியம். பயிற்சி பெற பெற லாபகம் கூடும், லாபகம் கூட கூட வேகம் கூடும், வேகம் கூட கூட உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். நம்பிக்கை தான் பலம், அந்த பலம் தான் எதிரியை ஓடவிடும். ஆக எதிர் தாக்கும் பொழுது பிடிக்கும் பொழுது தாக்க வரும் பொழுது தடுங்கள், பிடியுங்கள் பிடியுங்கள், பின்னோக்கி செல்லுங்கள் பின்னு செல்லுங்கள். பார்த்த புத்தி எளிமைதான். அதே சமயம் நீங்கள் தான் ஒரு நல்ல பள்ளியை பயிற்சி பெற வேண்டும்.
நமக்கு எது இந்த கலை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். காரணம், ஆபத்து என்பது எப்போதும் வரலாம், யாருக்கும் வரலாம், எங்கும் வரலாம். நீங்கள் தான் அடுத்தோடைய உதவியின்றி உங்களுடைய காத்துக்கொள்ளும் வண்ணம் ஏதாவது ஒரு தற்காப்புக்கு பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அந்த பயிற்சியானது உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில் பயன் தர வேண்டும். அந்த பயிற்சி தான் உங்களை காப்பாற்றும் ஆபத்து காலகட்டத்தில். தேவை நல்ல பள்ளியில் சிறந்த பயிற்சி மட்டுமே.